ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் லிட்ரேச்சர் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஆர்ஆர்பி என்டிபிசி இருக்குல்ல, ஸோ அந்த எக்ஸாம் பற்றி, அதில் என்ன படிக்கணும், எப்படி பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், அந்த ஆர்ஆர்பி என்டிபிசி அப்படிங்கிற எக்ஸாம் வந்து ரெண்டு ஸ்டேஜில் நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. இது ரெண்டுமே வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு தான், ஓகேவா? ஸோ நம்ம ஓஎம்ஆர் சீட் மாதிரி கிடையாது, கம்ப்யூட்டர் பேஸ்டு தான். அதில் வந்து பார்த்தோம்னா 1/3 வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது. மூணு கொஸ்டின் தப்பாக எழுதுனேன்னா ஒரு மார்க் வந்து நமக்கு வந்து போயிடும், ஓகேவா? அந்த மாதிரி நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். சரி, ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய அந்த ஜிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, ஓகேவா? அந்த 100 கொஸ்டினில் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிறதுல 40 கொஸ்டின் கேட்குறாங்க, மேத்தமெட்டிக்ஸில் 30 கொஸ்டின் கேட்குறாங்க, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் வந்து 30 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. மொத்தம் 100 கொஸ்டினுக்கு அவங்க கொடுக்குற டைம் 90 நிமிஷம், அதாவது 1.5 மணி நேரம் கொடுக்குறாங்க. இது வந்து சிபிடி 1 நடக்கக்கூடியது, ஓகேவா? ஸோ இந்த சிபிடி 1 கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா சிபிடி 2 வந்து போவோம். அந்த சிபிடி 2 வந்து பார்த்தோம்னாக்கும் 120 கொஸ்டின் கேட்குறாங்க, அதே 90 நிமிஷம் தான் கொடுக்குறாங்க. மேலே 100 கொஸ்டினுக்கு, இங்கே 120 கொஸ்டினுக்கு. சரி, இந்த 120 கொஸ்டின் எதில் கேட்குறாங்கன்னு பார்க்கும்போது, ஜென்ரல் அவேர்னஸில் வந்துட்டு 50 கொஸ்டினாக போயிடுது, மேத்தமெட்டிக்ஸில் 35 கொஸ்டினும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் வந்து 35 கொஸ்டினும். ஸோ சிபிடி 1 சிபிடி 2 கிட்டத்தட்ட சிலபஸ் அப்படிங்கிறது எல்லாமே காமன் தான், ஓகேவா? ஸோ கொஞ்சம் கொஸ்டின்ஸ் மட்டும் மாறும், வேறு ஒன்றுமே கிடையாது. இதுக்கும் அதே 90 நிமிஷம். சரி, ஓகே, இப்போ நமக்கு எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. சரி, சிலபஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல. ஸோ மேத்தமெட்டிக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சியோட எக்ஸாமுக்கு படிக்கிற அதே மேத்தமெட்டிக்ஸோட சிலபஸ் தான், மேக்ஸிமம் எல்லாமே அதே தான், வேறு ஒன்றுமே புதுசாலும் கிடையாது, ஓகேவா? ஸோ நம்பர் சிஸ்டம், டெசிமல்ஸ், ஃப்ராக்ஷன், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியன் ப்ரொபோஷன், பர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், எலமெண்ட்ரி அல்ஜிப்ரா, ஜாமெண்ட்ரி, ட்ரிகனாமெண்ட்ரி, எலமெண்ட்ரி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது தான் இதோட மேத்தமெட்டிக்ஸில் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸில் வந்து பார்க்காம இருக்கிறது. ஸோ இந்த கண்டென்ட் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸில் நம்ம செக் பண்ணும்போது. மற்றபடி மேலே இருக்கக்கூடிய எல்லாமே டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ், ஓகேவா? ஸோ இதில் இருக்கக்கூடிய அத்தனை கண்டென்ட்டுக்கும் நம்மளுடைய சேனலில் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது போக இதோட ஓல்டு கொஸ்டின்ஸை எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன், ஓகேவா? ஸோ ஓல்டு கொஸ்டின்ஸ் எடுத்து அதில் எப்படி வந்து சால்வ் பண்ணுறாங்க, அதை எப்படி நம்ம வந்து கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து நான் சொல்லுவேன், ஓகேவா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். தென் அடுத்து இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ சிமிலர் டு இதில் இருக்கிறது தான் நம்ம மேக்ஸிமம் வந்து டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸில் வந்து பார்த்துருக்க மாட்டோம். பட் இது வந்து அவ்வளோ வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, கண்டிப்பான முறையில் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று தான், ஓகேவா? ஸோ பசில்ஸு, ரிலேஷன்ஷிப்பு, ஸோ அந்த பிளட் ரிலேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான், ஓகேவா? தென் வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ், கோடிங் அண்ட் டிகோடிங், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான கண்டென்ட் தான். இதில் இருக்கக்கூடிய சிலபஸ் எடுத்து உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக நான் நெக்ஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இதில் இருக்க எல்லா சிலபஸும் எடுத்து அதுக்கேற்ற வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அந்த அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களை வந்து ரிசீவ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக நான் வந்துட்டு நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் அடுத்த அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும், ஓகேவா? தென் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஜென்ரல் அவேர்னஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் இருந்து, ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸு, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிற கண்டென்ட் தான், வேறு ஒன்றுமே புதுசாலாம் ஒன்றுமே கிடையாது, ஓகேவா? ஸோ சயின்ஸாக இருக்கட்டும், இப்போது இங்கே பாருங்கள், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, எக்கனாமி, கான்ஸ்டியூஷன், ஸோ ஐஎன்சி, இது எல்லாமே இருக்கும். ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸு, ஸ்போர்ட்ஸ், ஆர்ட்ஸ், கல்ச்சர், இது எல்லாமே வந்துட்டு பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ் தான், ஓகேவா? ஸோ அதனால் இந்த சிலபஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப ஒன்று வித்தியாசமான சிலபஸ் கிடையாது, ஓகேவா? ஸோ இந்த சிலபஸ் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோமோ அதை பார்த்தாலே வேலை முடியுது. இதுக்கு ஏற்ற மாதிரி நான் கொஸ்டின்ஸ் எடுத்து உங்களுக்கு நான் டெஸ்ட்டுக்கும் தனியாக அரேஞ்ச் பண்ணி நான் வந்து அப்லோட் பண்ணுவேன், ஓகேவா? ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஒரு கொஸ்டின்ஸ்லாம் வந்து எடுத்திருக்கேன், ஸோ ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது ஆக்சுவலாக ஆர்ஆர்பி என்டிபிசி 3rd April 2016 நடந்த ஒரு எக்ஸாம் தான். ஸோ அதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து இந்த தான், ஓகேவா? நம்ம ஆன்சர் வந்து எப்படி வந்து போட்டோம் அப்படின்னா, ஸோ இது வந்து ஆன்சர் இருக்கும். ஸோ ஜஸ்ட் கொஸ்டின் வந்து நமக்கு வியூ ஆகும், அதுக்கான ஐடி இருக்கும். ஸோ நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோமா பண்ணலையா அப்படிங்கிற டீடெயில்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஷோ ஆகிற மாதிரி இருக்கும், ஓகேவா? இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு நமக்கு தமிழில் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தான் உங்களுக்கு நான் வந்து நான் சொல்லுவேன், ஓகேவா? ஸோ எப்படிலாம் கேட்பாங்க, இந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னா நமக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி
உங்களுக்கு நான் வந்து அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வந்துட்டு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து வரணும்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து வரும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இதுதான் நம்ம சிலபஸை வந்து தெளிவாக படிக்கணும். ப்ளஸ் கண்டென்ட்டு, தேவையில்லாத கண்டென்ட்டை வந்து படித்து வேஸ்ட் பண்ணிடணும் அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போது எக்ஸாம் ஆக்சுவலாக இந்த மந்தில் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ண வேண்டியது, நமக்கு வந்து போன மந்த் ஆக்சுவலாக ஆகஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணி முடிச்சிருக்கணும். நமக்கு செப்டம்பர் வரைக்கும் டைம் இழுத்துட்ருக்காங்க. இன்னொரு கொஞ்ச நாள் மட்டும்தான் வந்துட்டு இதுக்கு இருக்குது. எப்போ வந்து கம்ப்ளீட்டாக முடியும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது. ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே நம்மளால் எவ்வளோ வந்து கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து கண்டிப்பாக கவர் பண்ணிடுவோம். ஸோ நம்ம கவர் பண்ணுறது நீங்கள் எதையும் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் வந்து இதில் இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்ப்போம். தேங்க்யூ.